காமிக் புக்ஸ் படிக்கிறதா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்னே சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ் யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு நார்மல் ஸ்டோரி கொடுக்குறது பதிலாக ஒரு காமிக் புக் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருந்திருக்கும். ஆனால் இதை நம்ம படிக்கிறது எவ்வளோக்குள்ள ஈஸியாகவும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அதே போல் இது செய்யறதும் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதை ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வந்து டிராயிங் மூலமாக வந்து மேக் பண்ணி, ஸோ அந்த ஒவ்வொரு சீன்ஸையும் வச்சு காமிக் புக் வந்து மேக் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டமான ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படி நம்ம கஷ்டப்படவே தேவை. ஸோ நீங்களும் இதே மாதிரி காமிக் புக் ஒரு 5 minutes ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லி இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பண்ணால் ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து தெளிவான ஸ்டெப்ஸ்லாம் புரிஞ்சுன்னு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக் ஏ அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது, இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் மூலமா வந்து சைன் பண்ணி முடியும். ஸோ சைன் இன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டைல்ஸ் வந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் டெரிவேட்டிவ்ஸ், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஒரிஜினல்ஸ். ஸோ இந்த கிரியேட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபால்ட்டாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம காமிக் புக் கிரியேட் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓன் கேரக்டர் கிரியேட் பண்ணி அதுக்கான ஸ்கிரிப்டை ரீட் பண்ணுறது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கிரியேட் ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து ரெண்டு மோட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி மோட், செகண்ட் வந்து ஃப்ரீ கிரியேட்டிவ் மோட். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரி மோட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஓன் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்க வந்து வேர்ட், பிடிஎஃப் அது மாதிரி எது வச்சிருந்தாலும் வந்து இல்லை ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து ஸ்கிரிப்ட் வந்து மேக் பண்ணி முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நான் சாட்ஜிபிடி வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் சாட்ஜிபிடி போயிட்டு ஒரு காமிக் புக் மேக் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ண சொன்னேன். ஸோ வந்து இன்ஸ்டன்ட்டாக இந்த ரெடி பண்ணிடுச்சு. ஸோ இதை காப்பி பண்ணி ஸோ அப்படியே வந்து அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சாட்ஜிபிடி எங்கே டைட்டில் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே காப்பி பண்ணி டைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கிரியேட்டர்ஸ் நேமில் உங்களோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டோரி மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம சாட்ஜிபிடியில் ஜெனரேட் பண்ண ஸ்கிரிப்ட் மூலியமே வந்து ஸோ ஏ வந்து ரெகனைஸ் பண்ணி ஸோ அதில் இருக்க கேரக்டர் நேம் அதுக்கான கேரக்டர் ப்ராம்ப்ட் வந்து டிஃபால்ட்டாக இதில் வந்து கொடுத்துரும். ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உன்னோட தான். கீழே இருக்க ஜென்ரேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரேட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹேர் கலர் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு பதிலாக பேண்ட் போடுறது, இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஸ்டோரியில் ரெண்டு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்ச் வேணுமோ அதில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என் கேரக்டருக்கு அந்த மாதிரி எல்லா சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் வந்து திரும்ப மேல் நெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதான் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷனே சொல்லலாம். இப்போ தான் வந்து நம்ம காமிக்கான சீன் வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ அந்த கிளிக் பண்ணி நம்ம சாட்ஜிபியில் போயிட்டு அங்கே வந்து அந்த சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து சாட்ஜிபி ஜெனரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை சிம்பிளாக காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சீனோட கேரக்டர் யாருக்கு இருக்கோ அந்த கேரக்டர் வந்து மேலே இருக்க டேப்லேருந்து வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பையனா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சைட்லேருந்து பையனா நமக்கு ஸோ நம்ம கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் அதுக்கப்புறம் கேரக்டரோட சேர்த்து ஒரு சீன் வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்க ப்ரோமோட கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஸ்டோரியில் எத்தனை பேனல்ஸ் இருக்கோ அத்தனை பேனல்ஸ் வந்து இதில் அப்படியே வரிசையாக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப் வந்து நீங்கள் எல்லா பேனல்ஸ்க்கு வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ நான் வந்து யூடியூப் வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு 4 panels மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எல்லா ப்ராசஸையும் வந்து இந்த 4 panels வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லே அவுட் அண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம ஜெனரேட் பண்ண எல்லா பேனல்ஸையும் வந்து இல்லை டேரக்டாக அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு லே அவுட் மாதிரி எதுவும் வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம சாட்ஜிபிடி ஜெனரேட் பண்ண ஸ்கிரிப்ட்லேருந்து அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ சைடில் வந்து பார்த்தா பபுள் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்தா டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்கான அந்த பபுள்ஸ்லாம் வந்து நிறையா அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக சூட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி அதை வந்து அந்த கேரக்டர் கிட்ட வச்சு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் அந்த சென்டரில் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பேனலுக்கான டெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். ஸோ இதே மாதிரி அப்போ நான் கீழே இருக்க 4 panelsக்கும் டிஃப்ரெண்ட்டான பபுள்ஸை சூஸ் பண்ணி அதுக்கான டெக்ஸ்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கனால தெரியும் நான் வந்து ஒரு 5 minutesல ஒரு வேரல் காமிக் ஸ்டோரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ யூடியூப் வீடியோக்காக வந்து நார்மலாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது அந்த ஆர்டர்லாம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் காமிக் புக் மேக் பண்ணுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேரல் பேஜஸ் வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வரும். ஸோ இதில் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி மோட்லேருந்து இந்த காமிக் புக் வந்து மேக் பண்ணியாச்சு. இது இல்லாமல் இன்னும் 3 modes இருக்கு. ஸோ அந்த மோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு காமிக் புக் மேக் பண்ணுன்னு சொல்லி நான் வந்து சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ அதே வந்து பாருங்கள்.
ஸோ இந்த கிரியேட்டிவ் ஒரிஜினல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டோரி மோட்ல வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிரியேட்டிவ் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து நாங்கள் ஸ்டோரிக்கான டைட்டில் அப்புறம் கிரியேட்டர் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான டைட்டில் அப்புறம் கிரியேட்டர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டருக்கான நேம் வந்து நீங்களே தான் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் வந்து ஃப்ரீ கிரியேட்டிவ் மோட்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏஐ சாட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் உங்கள்கிட்ட கேட்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்கள் கேரக்டரோட நேச்சர் எப்படி இருக்கணும், உங்கள் கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணுமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கும். அதில் வந்து கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கும். அதில் உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக உங்கள் கேரக்டர் சூஸ் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணி அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஏஐ ரெகனைஸ் பண்ணி கேரக்டருக்கான ப்ராம்ப்ட் வந்து அதை ஜென்ரேட் பண்ணும். ஸோ நீங்கள் சிம்பிளாக காப்பி பண்ணி இந்த ப்ராம்ப்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ப்ரோ மோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணி முடியும். ஸோ சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே சேம் ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஃப்ரீ கிரியேட்டிவ் மோட் யூஸ் பண்ணி காமிக் புக் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வீடியோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் டெரிவேட்டிவ், செகண்ட் வந்து கிரியேட் ஒரிஜினல். ஸோ இவ்வளோனா நம்ம வந்து கிரியேட் ஒரிஜினல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம். கிரியேட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி எதுவும் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும். ஸோ இதே ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து கேரக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணாமல் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் சீன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் கொடுத்துற கேரக்டர்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்டோரிக்கு வந்து கரெக்டாக செட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து ஸ்டோரி மோட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களால் வந்து ஒரு 5 minutes வேற ஏதாவது காமிக் ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காமிக் புக் படிக்கல அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்து பண்ணிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.